വരെയോ ചെയ്തികൾ திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் கிரிவல பாதையில் தூய்மை பணியை பராமரிப்பதற்கு பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழுக்களின் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி, சட்டமன்ற உறுப்பினர்கள் பே சு தி சரவணன், மு பே கிரி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் ஏவா வேலு கிரிவல பாதையை பராமரிக்க அமைக்கப்பட்டுள்ள குழுவினர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பக்தர்களின் வசதிக்காக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் கரீப் பருவத்தில் இந்த ஆண்டு அரிசி உற்பத்தி சுமார் 60 லட்சம் டன் அளவுக்கு குறைய வாய்ப்புள்ளதாக மத்திய உணவுத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய உணவுத்துறை செயலாளர் சுதான்ஷு பாண்டே, தற்போதைய கரீப் பருவத்தில் நெல் சாகுபடி பரப்பளவு குறைந்துள்ளதால் அரிசி உற்பத்தியும் குறையும் என்று தெரிவித்தார். மேலும் சில மாநிலங்களில் போதிய அளவில் மழை பெய்யாததும் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். கடந்த ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலத்தில் நாட்டில் நொய் அரிசி ஏற்றுமதி 21,30,000 டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள நரசிங்கன்பேட்டை புவிசார் குறியீடு பெற்ற நாதஸ்வரத்தின் அஞ்சல் உரையை மத்திய அஞ்சல் மண்டல தலைவர் அபாக்கண்ணு கோவிந்தராஜன் வெளியிட்டார். இதனை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெற்றுக்கொண்டார். அஞ்சல் உரை வெளியீடு, நாதஸ்வர இசை திருவிழா, இசைக்கருவிகள் தயாரிப்பாளர்களுக்கு பாராட்டு விழா ஆகியன நடைபெற்றன. தமிழகத்திலிருந்து மேலும் 10 பொருட்களுக்கு மத்திய அரசின் புவிசார் குறியீடு கிடைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 176,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி பயிர் சாகுபடி பணிகள் தொடங்கியுள்ளன. இதற்காக 1,291 மெட்ரிக் டன் வேளாண் இடுபொருட்கள் ரயில் மூலம் மயிலாடுதுறையை வந்தடைந்துள்ளது. இந்த ஆண்டு காவிரியில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கடந்த ஆண்டை விட கூடுதல் பரப்பில் சாகுபடி செய்வதற்கான பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதையொட்டி 664 மெட்ரிக் டன் யூரியா, 191 மெட்ரிக் டன் டிஏபி உள்ளிட்ட உரங்களும் வேளாண் இடுபொருட்களும் ரயில் நிலையத்தை வந்தடைந்துள்ளன. இதனை மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் சேகர் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இங்கிருந்து அருகில் உள்ள டெல்டா மாவட்டங்களுக்கு லாரிகள் மூலம் இந்த இடுபொருட்கள் அனுப்பி வைக்கப்படும். உதகமண்டலம் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நம்ம ஊரு சூப்பர் என்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சுற்றுப்புற தூய்மையை பராமரிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் அம்ரித் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கலை நிகழ்ச்சிகளோடு நடைபெற்ற இந்த பேரணி உதகமண்டலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். அக்டோபர் 2 வரை மாவட்டம் முழுவதும் இதுபோன்ற விழிப்புணர்வு பேரணிகள் நடத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, காவேரிப்பாக்கம் ஆகிய ஒன்றியங்களில் மத்திய அரசின் நிதியின் கீழ் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் நடைபெறும் பணிகளை பத்திரிகையாளர்களுடன் சென்று மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு மேற்கொண்டார். தென்கடப்பன் தாங்கல் பகுதியில் 8 லட்சம் ரூபாய் செலவில் கிராமப் பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகளை தூளாக்கி அவற்றை சாலைகளாக அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்தார். மேலும் சமத்துவபுரங்களில் பழுதடைந்த வீடுகளை புதுப்பிக்கும் பணிகள், சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசுக்கு சொந்தமான இடங்களில் மரக்கன்றுகளை வளர்க்க மேற்கொள்ளப்படும் பணிகளையும் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் அதுகுறித்து செய்தியாளர்களுக்கு எடுத்துரைத்தார். தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டை பெறுதல் உள்ளிட்ட நியாய விலை கடை சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்று சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் சேவைகளை மக்கள் எளிதில் பெறும் வகையில் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமைகளில் குறைதீர் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மாதத்திற்கான முகாம் சென்னையில் உள்ள 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. திறந்தநிலை கல்வி, தொலைநிலை கல்வி மற்றும் இணைய வழிகளில் வழங்கப்படும் பட்டங்கள் வழக்கமாக நேரடி முறையில் வழங்கப்படும் பட்டங்களுக்கு இணையானது என்று பல்கலைக்கழக மானியக் குழுவான யுஜிசி அறிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களால் யுஜிசியில் பட்டப்படிப்புகள் விவரக்குறியீடு அறிவிக்கைக்கு உட்பட்டு இந்த பட்டங்களும் நேரடி பட்டங்களுக்கு இணையாக கருதப்பட வேண்டும் என்று அதன் செயலாளர் ரஜினிஷ் ஜெயின் தெரிவித்துள்ளார்.